Hello friends, welcome back to Basha Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ப்ரவுன்ஸ் வந்து எப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல வந்து செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து ப்ரவுன்ஸ் எடுத்திருக்கோம், கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கோம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், 3 தக்காளி, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், இதுதான் நம்ம எடுத்திருக்க பொருட்கள். ஓகே, இது செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அதில் வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிற மாற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த கறிவேப்பிலையும் சேர்த்துக்க போறோம். இதுல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, தக்காளி இருக்கு இல்லையா, 3 தக்காளி இப்படி கட் பண்ணி நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்படி ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அதுக்கு என்ன தனியாக பிரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ப்ரவுன் சுகர் சேர்த்துக்கலாம். அது கூடவே உப்பும் சேர்த்துக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரவுன்ஸை சேர்த்துக்கலாம். ப்ரவுன் சேர்த்து எல்லா மசாலாவும் படுற மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ரொம்பவே டேஸ்டியான ப்ரவுனோட வச்சு நம்ம ரெடி பண்ணது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம சாதம், சப்பாத்தி, தோசை அப்படி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். மறக்காமல் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.